வெல்கம் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி நான் சமைக்க போகிறது சுவையான ரெட் சில்லி ட்ரை சிக்கன். அதுக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா கழுவி நல்லா அலசி பிழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தனியா, மிளகாய், காஞ்சி மிளகாய், குருமிளகு, சோம்பு, 2-3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இவ்வளோதான். இதெல்லாம் நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆனியன் பேன் வச்சு ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சிடலாம். மிளகாய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நீட்டு மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், குட்டி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையானவங்க இன்னும் கூட அதிகம் பண்ணிக்கலாம். இதே காரம் இருக்கும், பெப்பர்லாம் கொஞ்சம் போடுங்க. ஒரு 10 நீட்டு மிளகாய், ஒரு 4 வரை குட்டி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 4-5 போட்டிருக்கேன். இதே ஃப்ரை ஆச்சு. தனியா வந்து ஒரு கைப்பிடி அளவு தனியா, எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். தனியா, மிளகு, சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. தனியாக ஒரு கைப்பிடி, பட்டை ஒரு பீஸு, ஏலக்காய் ஒரு 4 போட்டிருக்கேன். வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் 4 போட்டிருக்கேன். தேவையில்லாதவங்க கம்மி பண்ணிருக்கேன். கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு பட்டை போட்டிருக்கேன். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆச்சு. இதை நம்ம குடிக்கிறதுக்காக மாற்றிடலாம். இப்போ நம்ம பாருங்கள், வறுத்தாச்சு, நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இனி நம்ம இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை தாளிக்க பேனை வச்சிடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் போட போகிறேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவைச்ச பிறகு மசாலா எதுவும் போட போகிறதில்ல பட்டை, ஏன்னா அது நம்ம எல்லாம் பிடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ மசாலா தேவையில்லை, காஞ்சிருச்சு. இப்போ அந்த இஞ்சி பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 3/4 சைஸுக்கு 3/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி, பொடியாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போட்டு நம்ம அப்படியே அதைக்கிட்டோம். பொடியை நறுக்கிறேன். பேஸ்ட்டு போட்டால் வேண்டாம், பேஸ்ட்டு வேண்டாம் சொல்லி அரிஞ்சு ட்ரை பண்ணுவோம். தக்காளியெலாம் ஒன்றுமே கிடையாது, மிளகா தூள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பிடிச்ச மசாலா தான் இருக்கும் மெயினாக. நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு மீடியம் சைஸு, ஒரு 3 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில அதோடு சேர்த்து நம்ம நல்லா வதங்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இதுக்கடையில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை பொடிச்சிடலாம். அதில் நைஸாக பவுடர் மாதிரி நல்லா பொடிக்கணும். சாரில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தனியாக வாசனை எல்லாம் நல்லாயிருக்கும். அது ஆனால் கொஞ்சம் ஏலக்காய் 4-5 போட்டிருக்கணும். நல்லா ஏலக்காய் வாசனை முன்னாடி நிற்கும். இப்போ நம்ம அந்த சிக்கனை நல்லா பிழிஞ்சு, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்து போடுங்க.
உப்பு போட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி உப்பு போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிருந்து 5 நிமிஷம் கழிஞ்சு போட்டு பார்க்கலாம். அதில் இருக்க தண்ணியை நான் ஊற்றல, தண்ணி இறங்கிப்போ மசாலா போட்டுடலாம். மசாலா நல்லா பவுடராக பொடிஞ்சிருக்கேன், போட்டுடலாம். சுத்தம் இருக்க தண்ணி அதில் இறங்கியிருக்கேன், அதில் தான், அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். மசாலா போட்டு நல்லா கிளறி திருப்பி அதே மாதிரி மூடி வச்சிடலாம். நல்லா மசாலா போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிஞ்சு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா போட்டோன்னா கலர் நல்லா இருக்கு பாருங்களா. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் அடித்து உட்காருங்க. நல்லா ஒரு இதாக திறந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த கலரிட்டு கொஞ்ச நேரம் திறந்தே வச்சுக்கலாம். அப்படியே ட்ரை ஆகுது. திறந்து வச்சிடலாம். ட்ரையாக தண்ணி ஊற்றாமலே இருந்தாலே சீக்கிரம் வந்துடும். சிக்கன் ட்ரையாக சிக்கன் பண்ணும்போது சீக்கிரம் வந்துடும். தக்காளியெல்லாம் போடும்போது அப்படிப்போ நல்லா இருந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவி அதுதான் ஒரு கலர் கழுவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் சுவையான ரெட் சில்லி சிக்கன், ட்ரை சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான ரெட் சில்லி ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம விஷயம். பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கே சாப்பிடும் போல இருக்கு. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் அதேமாதிரி சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.